தனிப்பிறவி எங்க வீட்டு பிள்ளை என்று ஏராளமான திருநாமங்கள் உண்டு. இப்படி லோகத்தில் உள்ள ஜனங்கள் அவரை ஓஹோன்னு பாராட்டுறது காரணம் என்ன தெரியுமா? அவர் பாரிக்கும் மாரிக்கும் அடுத்தபடியா வாரி கொடுத்த வள்ளல். அப்படி யாருக்காக கொடுத்தாருன்னா சொல்லுங்களேன். யாருக்காக கொடுத்தாரா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ராமச்சந்திரனுக்கும் அந்த தசரத ராமனுக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமைகள் உண்டு. ரெண்டு பேருடைய மனைவிகள் பேரும் ஜானகிதான். ஆமா, ரெண்டு பேருமே உதய சூரியன் குலத்திலிருந்து வந்தவர்கள் தான். அட ஆமா, அந்த ரெண்டு பேருமே தங்களுடைய வில் பவரால் பதவிக்கு வந்தவர்கள். என்னங்க இந்த ராமச்சந்திரன் சின்ன வயசுலயே ரொம்ப கெட்டிக்காரரோ? சந்தேகம் என்ன, சின்ன வயசுலயே பாலகால சபாவில் சேர்ந்து பாடி ஆடி நடிச்சாரு. அப்ப அவருக்கு வயசு என்ன? அதோ அந்த பையன் போல ஏழு வயசு, இதோ இந்த பிள்ளை போல வெள்ளை மனசு. தினம் நாடகம் அதே ஞாபகம், தினம் நாடகம் அதே ஞாபகம். இறை போற்று நடிகனாக மாறினார். சினிமாவில் நடிக்கணும்னா அழகா இருக்கணுமே. ராமச்சந்திரன் ரொம்ப அழகும். அடியே அழகுன்னா அழகு, எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? கட்டு தங்கம் கட்டி எடுத்து காதலெங்கும் தாறு பிழிந்து தட்டி தட்டி பிண்டுகள் செய்த உருவமடி. அவன் தளதளவென்று தகும்பி நிற்கும் பருவமடி. நானா? அங்க பாருங்க. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கிய தோழனே வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. இருங்க இருங்க, அதுக்குள்ள தொண்டை கட்டிருச்சா? பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்கன்னு சொல்றேன், சொம்ப கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க, பால் எடுத்து கொடு. இருங்க இருங்க. சொம்புக்கு நான் அடிமை. குடாதா குடாதா. என்னடா அன்புக்கே அன்புக்கே ஆடாதோய். அன்புக்கு நான் அடிமை, நல்ல பண்புக்கு நான் அடிமை. அன்புக்கு நான் அடிமை, நல்ல பண்புக்கு நான் அடிமை. இப்படி எல்லோருடைய அன்பிற்கும் ராமச்சந்திரன் அடிமையாக இருந்தால்தான் ஏழை மக்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை உடனே ஓடிப்போய் அவருடைய தோட்டத்திலே முறையிட்டார்கள். எப்படி முறையிட்டார்கள்? அண்ணே அண்ணே புரட்சி அண்ணே, எங்க குப்போம் நொச்சி குப்போம் தீ பிடிச்சு எரிஞ்சொடுத்துண்ணே. அண்ணே அண்ணே புரட்சி அண்ணே, எங்க குப்போம் நொச்சி குப்போம் தீ பிடிச்சு எரிஞ்சொடுத்துண்ணே. சொல்ல போனா துக்கந்தானே, நீ கொடுக்க வேணும் ரொக்கந்தானே. அண்ணே அண்ணே புரட்சி அண்ணே, எங்க குப்போம் நொச்சி
நான் தீ போடுத்து எரிஞ்சிட சொன்னேன். இதை கேட்டார் ராமச்சந்திரன். அவருடைய கண்களிலே ரத்தம் வழிந்தது. ஏனென்றால் ஏழைகள் அவருடைய ரத்தத்தின் ரத்தம் அல்லவா? தன்னுடைய கையிலே அதிகாரம் இருந்தால் ஏழைகள் இப்படி தவிப்பார்களா என்று எண்ணி பார்த்தார். நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழை வேதனை படமாட்டார். ஒரு துன்பமில்லை, ஒரு துயரமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். உடனே பொது தேர்தலில் போட்டியிடுவதென்று முடிவு செய்தார் ராமச்சந்திரன். எங்க தேர்தல்ல கண்டிப்பா அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் உள்ள தங்க மாட்டே. இல்லையா பின்ன உலகத்துல உண்மையை சொல்லி நன்மை செய்யறவங்களுக்கு தான் சோதனை மேல சோதனை வரும். வந்ததே கலங்கினார ராமச்சந்திரன். இல்லையே, தனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை பார்த்து என்ன பாடினார் தெரியுமா? போயும் போயும் மனிதன் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தாரே. மனிதன் பூமியை சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிவிட்டார் ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, பள்ளிக்கு செல்லும் ஏழை பிள்ளைகளுக்கு இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தன் மகனுக்கு சோறும் படிப்பும் கிடைத்ததை பற்றி ஒரு தாய் பெருமையாக பக்கத்து வீட்டு முனியம்மாளிடம் சொன்னாள். என்ன சொன்னாள்? பாரடி முனி அம்மா தட்டுல சோறு, யாரு வச்ச சோறு, இத வச்சது எம்ஜிஆர். இப்படி தாய்குலத்தின் வாழ்த்துக்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த ராமச்சந்திரனுக்கு திடீரென்று உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் பலர் தீக்குளித்தனர். தாய்குலம் கோயில் கோயிலாக சென்று பிரார்த்தனை செய்தது. எத்தனையோ மணி விளக்கு தலைவாவும் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ராமச்சந்திரன் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். ராமச்சந்திரன் இல்லாத செந்தமிழ்நாடு தசரதராமன் இல்லாத அயோத்தி போல் வெறிச்சோடி கிடந்தது. தினம் தினம் ராசா என் ராசா என்று அன்போடு அவர் திருமுகத்தை பார்த்து கொண்டிருந்த தாய்குலம் அந்த ராசாவை காணாமல் தேம்ப தொடங்கியது. அமெரிக்கா தேசம் போனாலும் பாசம் நீங்க. ராமச்சந்திரனோட விதி, வியாதியா ஒரு பக்கம் எடுக்க, மக்கள் ஒரு பக்கம் எடுக்க, இந்த போராட்டம் தர்ம தேவதைக்கும் தாய்குலத்திற்கும் நடக்க தொடங்கியது. ஆமாம், இது யமனுக்கும் உமனுக்கும் இடையே நடந்த போராட்டம். இதிலே தாய்குலம் தான் ஜெயிச்சது. ராமச்சந்திரன் பூரண குணமடைந்து ஆரோக்கியத்துடன் தமிழ்நாடு திரும்பி வந்தார். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து பாடத் தொடங்கினார்கள். நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, நீதான் எங்கு ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, நீதான்
ராமச்சந்திரன் மீண்டும் சிம்மாசனத்திலே அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்ய தொடங்கினார். மக்கள் ராமராஜ்யத்திலே சேமமாக வாழ தொடங்கினார்கள். அமெரிக்கா